மயிலாடுதுறையில் ஐபாக்கோ அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். அந்த கடைக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கடை ஆல்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஐஸ்கிரீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எந்த ஒரு கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்ததே கிடையாது. அந்த கடையில் உள்ள ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. ஹாஃப் கேஜ், ஒன் கேஜ் இந்த மாதிரி கேக் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000, 2000 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த கேக்கோட டெக்கரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். அந்த கடையில் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 100 கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 108 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் போயிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சாப்பிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த கடையோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.